ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி நேம் டேட்டியானா டைரக்டர் பியூஸ் உட்மேன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் மொத்தம் மூணு பார்ட் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த படம் ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி அதனால் தனியாக இருக்கும்போது மட்டும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க கதையை பார்க்கலாம் படம் ஸ்டார்டிங்கில் ஒரு அக்கா தங்கச்சியை காட்டுறாங்க அதில் அவங்க ரெண்டு பேரும் காலையில் சாப்பிட்டு தங்கச்சி காரி வெளியில் போகிறா அப்போ அவளுக்கு ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்குது அந்த மியூசிக் எங்கேருந்து போதுன்னு சொல்லி தேடி போகிறா அப்போ அவங்க மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பாள் அவன் இவ்வளோ பார்த்ததும் இவள் ஓட ஆரம்பிச்சிருவா உடனே அவன் இவ்வளோ போய் இழுத்துட்டு வந்து இழுத்து போட்டு மொரட்டுத்தனமும் ஒரு ஷார்ட்டும் போட்டு அவளை விட்டுடுறான் அதுக்கப்புறம் அவ அங்கேருந்து வீட்டுக்கு போறா அதே நேரத்தில் அவ வீட்டுக்கு அந்த நாட்டு ராஜாவும் அவன் வீரர்களும் வந்திருக்காங்க அந்த அக்கா தங்கச்சியோட அப்பா கடன் வாங்கியிருப்பாரு அதை கேட்டு வந்த அவனுங்க அந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து வெறித்தனமாக ஷார்ட் போட்டு விட்டுறானுங்க அதை இந்த தங்கச்சிக்காரி நின்று பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவளுக்கு ஆறுதலாக சொல்றா அடுத்த நாள் அந்த ராணியை காட்டுறாங்க அவ குளிச்சுட்டு ட்ரெஸ் இருக்கா அப்போ அந்த ராஜாவாரா அவன் பொண்ணும் ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்கிறா அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் இடத்துக்கு போகிறாங்க அங்கே எல்லாருமே ஒருத்தனுக்கு ரெண்டுன்னு சொல்லி எல்லாம் கூட வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துக்கு அந்த அக்காக்காரி வாரா நானும் இங்கே சேரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற தலைவிகிட்ட கேட்குறா உடனே ஆக ஒரு ரூமாக அவனை பார்த்து கற்றுக்கோ அதுக்கப்புறம் எங்கே சேரலான்னு சொல்லிடுறா அங்கே ஒவ்வொரு ரூமாக பார்க்குறா எல்லாருமே வெறித்தனமாக மேட்ட போட்டுருக்காங்க இவ எல்லா ரூமையும் பொறுமையாக நின்று பார்த்துட்டு அங்கேருந்து போறா அந்த அக்காக்காரி அவங்க மேட்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவள் இவளுக்கு ஒரு ரூமை காமிச்சு இவளுக்கு எப்படியெல்லாம் மேட்டப் பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்குறா அன்னைக்கு நைட் நம்ம ராஜா ராணியை வெறித்தனமாக ஷார்ட் போட்டுட்டு இருப்பான் அதை அங்கே வேலை செய்கிற ரெண்டு கதவு வழியா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அதை இன்னும் ஒருத்தவன் பார்த்துருவான் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி இவங்களை தள்ளி விட்டுட்டு அவன் பார்க்கறான் அவன் அதை பார்த்ததும் மூடாகி அவனோட வாழைப்பழத்தை எடுத்து காமிச்சிடுறான் உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்க அவனோட வாழைப்பழத்தை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் நம்ம ராஜா ராணியை வெறித்தனமாக ஷார்ட் இருக்காரு நம்ம ராஜா ஷாட் ஷார்ட் போட்டு முடிச்சிடறாரு இவனும் இந்த ரெண்டு பொண்ணுங்களை தரமாக வச்சு செஞ்சு விட்டுறான் அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டியூட்டில் இருக்கிற தலைவி அந்த அக்கா கறியை கூடு அந்த நாட்டு ஜென்ரலுக்கு அறிமுகப்படுத்துகிறாள் இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது ஸோ இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டை நான் போடணுன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஸோ யார் யாருக்குள்ளே இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வேணுமோ அவங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மூவிக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் வர எல்லா சீன்ஸுமே ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் காலுக்கு நடுவில் கை போகிறத உங்களாலே தடுக்க முடியாது அவ்வளோ அருமையான படம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் நான் உங்கள் எல்லோரையும் செகண்ட் பார்ட்டோடு சந்திக்கிறேன்